நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது பிஜிடிஆர்பி 2022 சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்காக காத்துக்கொண்டு இருக்கக்கூடிய நமது குழு நண்பர்களுக்கான முக்கிய தகவல். இந்த தேர்வு எழுதிய நண்பர்களுக்கான ரிசல்ட்டு மற்றும் ஃபைனல் ஆன்சர் கீ எல்லாமே டிஆர்பியின் சார்பாக வெளியிடப்பட்டுள்ளது. உங்களுக்கான ஃபைனல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் லிஸ்ட்டு மட்டும் வெளியிடணும். ஸோ எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா நமது குழுவில் பயணிக்கக்கூடிய நண்பர்கள் தொடர்ச்சியாக கேட்கக்கூடிய கேள்விகள் வந்து பலவிதமான சந்தேகங்கள், பலவிதமான வினாக்களை தொடர்ச்சியாக கேட்டுட்ருக்கீங்க. ஸோ அதனை முழுமையாக தொகுத்து உங்களுக்கு இந்த வீடியோவானது வழங்கப்படுகிறது. ஸோ இதனுடைய நீங்கள் டைட்டிலில் பார்த்தாலே தெரியும், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் லிஸ்ட்டு, நம்மளுடைய பெயர் இருக்கிறதாங்கிறத எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இதில் மொத்தமாக மூன்று விதமான தீர்வுகளானது உங்களுக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மொத்த காலி பணியிடங்களினுடைய எண்ணிக்கை இன்க்ரீஸ் ஆகுமா ஆகாதா, இந்த சிவி லிஸ்ட் எப்பொழுது வெளியிடப்படும், அந்த சிவி லிஸ்ட்டில் நம்மளுடைய பெயர் இருக்குதா, எப்போ மார்க் எடுத்திருந்தால் நம்மளுடைய பெயர் இருக்கும். ஸோ இதனை குறித்த முழுமையான தகவலானது இந்த காணொலியில் நம்ம கொடுக்க போகிறோம். இந்த பிஜிடிஆர்பி 2022 உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பொழுது 2207 காலி பணியிடங்களும் மாற்றி அமைக்கப்பட்ட டிஆர்பியினுடைய ஆனுவல் பிளானில் உங்களுக்கு 200 காலி பணியிடங்களானது இன்க்ரீஸ் ஆகியிருக்குது. தற்பொழுது ஒரு 286 காலி பணியிடங்கள்கிட்ட இன்க்ரீஸ் ஆகுவதற்கான ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக டிஆர்பி அடுத்த கட்ட நகர்வாக உங்களுக்கு பத்திரிகை செய்தியானது வெளியிடுவாங்க. அந்த பத்திரிகை செய்தியில் எவ்வளவு காலி பணியிடம், ஒரே ஒரு துறைவாரியாக நம்ம எவ்வளோ காலி பணியிடங்களை உருவாக்கியிருக்கிறோம், ஸோ அதில் சிவிக்கு எத்தனை பேர் அழைச்சிருக்கோம், எத்தனை பேட்டர்னில் அழைச்சிருக்கோம், ஸோ எல்லா டீட்டெயிலும் பத்திரிகை செய்தியோடு உங்களுக்கு சிவி லிஸ்ட்டானது வெளியிடுவாங்க. ஸோ இந்த சிவி லிஸ்ட்டு எப்போ வெளியிடுவாங்க, எப்போ நம்மளுக்கு கிடைக்கும்னு சொல்லி பார்த்திங்கன்னா வருகின்ற வாரங்களில், நம்ம அக்டோபர் முதல் வாரத்தில் நம்ம அதிகபட்சமாக எதிர்பார்க்கலாம். ஏன்னா உங்களுக்கு டிஆர்பி வந்து பப்ளிஷ் பண்ணும்பொழுது, ரிசல்ட்டு பப்ளிஷ் பண்ணும்போது 1 மந்த் டைம் ஆகுங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு செய்தியானது கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு ஆகஸ்ட் ஃபஸ்ட்டு வீக்கில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதற்கான முழுமையான சிவி லிஸ்ட்டானது வெளியிடுவாங்க. ஸோ இந்த சிவி லிஸ்ட்டானது 1:2 பேட்டர்னில் உங்களை ஒவ்வொருவரையுமே அழைச்சிருப்பாங்க. இந்த சிவி லிஸ்ட்டில் நம்மளுடைய பெயர் இருக்குதா நம்ம செக் பண்ணுறதுக்கு நம்மளுக்கான மதிப்பெண் சொல்லி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பாடம் வாரியாக நமது குழுவின் சார்பாக கட் ஆஃப் ஆனது கொடுத்துருப்போம். ஸோ அந்த கட் ஆஃப் மார்க் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நிச்சயமாக உங்களுக்கு சிவிக்கான ப்ராசஸ் உண்டு. ஸோ அது வரைக்கும் நம்ம என்ன செய்கிறோம், இந்த கட் ஆஃப் எடுத்துருந்தால் நம்ம ஒரு சேஃப்டியான ஜோனில் இருக்கிறோம்னு சொல்லி நம்மளுடைய அடுத்த கட்ட நகர்வுகளை, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு தேவையான சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ரெடி பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். நமது குழுவின் சார்பாக நம்ம 2 வீடியோக்கள் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன செஞ்சுருக்கோம், கொடுத்துருக்கோம் கட் ஆஃபுக்கு. ஸோ இந்த கட் ஆஃப் இருந்துச்சுன்னா நிச்சயமாக உங்களுடைய பெயர் இருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். வருகின்ற வாரங்களில் இந்த பிஜிடிஆர்பி 2022 சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுடைய லிஸ்ட்டு உங்களுக்கு வெளியாகும். அதிகபட்சமாக ஆகஸ்ட் 1 வீக்கில் உங்களுக்கு என்ன செஞ்சுருவாங்க, ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஆகஸ்ட் 2 நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா செலெக்ஷன் லிஸ்ட்டு கிடச்சிரும். ஆகவே இந்த பிஜிடிஆர்பிக்கு செலக்ட் ஆகக்கூடிய நண்பர்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு நம்மளுடைய கட் ஆஃபை பார்த்துட்டு ரெடி ஆகிக்கலாம். கட் ஆஃபில் உங்கள் மார்க் இருந்துச்சுன்னா உங்களுடைய பெயர் உள்ளது என்பது அர்த்தம். நன்றி.